சற்று முன் பறிபோனது ஆளுநரின் பதவி. புதிய ஆளுநராகும் அப்துல் நசீர் வெளியான அதிரடி அறிவிப்பு, அதாவது இந்தியாவின் மதச்சார்பின்மை முடிவுக்கு வந்துவிட்டதாக ஆளுநர் ஆர் என் ரவி தெரிவித்துள்ளார். அவரது இந்த பேச்சு தற்போது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. தமிழக ஆளுநராக பதவியேற்றதிலிருந்தே திமுகவிற்கும் அவருக்கும் இடையேயான மோதல் தற்போது வரை தொடர்ந்து வருகிறது. இத்தகைய மோதல்கள் சிறிய அளவிலான எதிர்ப்புகளில் தொடங்கி பெரிய மசோதாக்களை நிறைவேற்றுவது வரை வந்து கொண்டே இருக்கிறது. திமுக தலைவர்கள் பலமுறை ஆர் என் ரவியை வேறு மாநிலத்திற்கு மாற்ற வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். கவர்னர் அடிக்கடி சனாதனம் பற்றிய தனது கருத்துக்களை பதிவு செய்து வருகிறார். இது விமர்சனத்தை தூண்டும் அளவிற்கு சென்றுள்ளது. அவரது கருத்துக்கள் அனைத்தும் திராவிட சிந்தனைக்கு எதிரானவை என விமர்சிக்கப்படுகிறது. ஆனால் தமிழகத்திற்கும் திமுகவிற்கும் எதிரான கருத்துக்களை ஆளுநர் ரவி தொடர்ந்து பதிவு செய்து கொண்டே வருகிறார். சமீபத்தில் கூட ஸ்ரீராமனின் தமிழ்நாடு நூல் வெளியீட்டு விழாவில் பங்கேற்ற ஆர் என் ரவி தர்மமில்லாத பாரதமில்லை, ராமன் இல்லாத இந்தியா இல்லை என்று பேசினார். அவர் கூறிய இந்த விவாதங்கள் உதயநிதி ஸ்டாலினை மறைமுகமாக தாக்கும் நோக்கத்தில் இருப்பதாக கூறப்பட்டது. அது மட்டுமின்றி தற்போது மதச்சார்பின்மை குறித்து ஆளுநர் ரவி புதிய கருத்துக்களை தெரிவித்துள்ளார். இந்திய அரசியலில் மதச்சார்பின்மை பற்றி முதலில் குறிப்பிடவே இல்லை என்றும் உண்மையின் அடிப்படையில் அமைந்துள்ளது. மதச்சார்பின்மை என்ற வார்த்தை ஐரோப்பாவின் பயன்பாட்டில் உள்ளது என்று அவர் கூறினார். இந்த வார்த்தைகள் தற்போது சர்ச்சையாகி தமிழகத்தில் மட்டுமல்லாமல் தேசிய அளவில் பெரும் சர்ச்சையை கிளப்பியுள்ளது. இவருடைய பேச்சுக்கு காங்கிரஸில் இருந்து மற்ற தலைவர்கள் அனைவரும் தற்போது எதிர்ப்புகளை தெரிவித்துள்ளனர். அது மட்டுமின்றி ஆளுநர் ரவி உடனடியாக பதவி விலக வேண்டும் என்றும் போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். அரசியல் பேசிக்கொண்டு ஆளுநர் பதவியில் இருக்கும் ஆளுநருக்கு தற்போது முடிவு கட்டிவிட்டது உச்சநீதிமன்றம். அதாவது தற்போது ஆளுநர் ரவியை பதவியிலிருந்து நீக்க உச்சநீதிமன்ற நீதிபதி முடிவெடுத்திருப்பதாக தகவல்கள் வெளிவந்துள்ளது. இவருக்கு பதிலாக தற்போது அப்துல் நசீர் என்பவரை தமிழகத்தின் புதிய ஆளுநராக நியமிக்க தற்போது உச்சநீதிமன்றமே முடிவெடுத்து விட்டதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த செய்தி ஒட்டுமொத்த பாஜகவிற்கும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஓகே விவோஸ், இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.